வெளியில் வந்துட்டேன். லிங்கசாமி, தம்பி இது பாரதி, பாரதி இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு லிங்கசாமி பின்னாடியே வந்தார். சார், இவரெல்லாம் ஒரு மியூசிக் டேரக்டரா சார், யார் அவர் அப்போ அவர் தான் வந்து நம்பர் ஒன் மியூசிக் டேரக்டர், நம்ம சொல்கிறோம். அவரோ பெரிய அவர் என்ன சார், அவர் இசையாக தெரியாது போல இருக்கு சார், இப்படிலாம் எழுதவே முடியாது சார், இப்படிலாம் சொல்கிறேன் நான். அவர் இல்லை இல்லை, நீங்கள் எழுதுங்க, முயற்சி பண்ணுங்கள், ஏதோ ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு எந்த வழி இருக்கிற மாதிரி தெரில, ஏன்னா அவர் நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்க மாதிரி, ஏன்னா ஏற்கனவே பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தனுக்கே குழி வட்டம்ட்டார். அப்புறம் வந்து இந்த பையன் எழுதுவானான்னு கேட்டார். அப்புறம் என் புத்தகத்தை வாங்கி எழுது கையால் போட்டார். இவ்வளவு இப்படிலாம் பண்ண பிறகு அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் வந்து வெளியில் வந்துட்டேன். இரவு வந்து சரி சொல்லியிருக்காருன்னொடனே லிங்கசாமி தொலைபேசி பண்ணி சொன்னார், நான் இப்பொழுதும் சொல்கிறேன் நண்பர்களே, நம்மை உருவாக்குகிறவர்கள் நாமல்ல, நம்முடைய நண்பர்கள் தான்ங்கிறதுக்கு லிங்கசாமி என்ற ஒரு வார்த்தை சொன்னார். உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, இவ்வளோ தூரம் அவர் சொல்கிறார் இல்லையா, இப்பொழுது எழுதக்கூடிய கவிஞர்கள் சரியாக எழுதுவதில்லை என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது இல்லையா, இதை பொய்யாக்குவதற்கு நீங்கள் ஏதாவது செய்து பாருங்கள், ஏதாவது முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி லிங்கசாமி என்ற சொன்னார். நான் உடனே சித்தர் பாடலை எடுத்து பார்த்தேன், பெண் என்னும் மாய பிசாசு பிடித்தாட்கொண்டாள் அப்படின்னு அதில் ஒரு வரி இருந்தது. எனக்கு பிசாசுன்னு சொன்ன உடனே நைட்டு நான் 2 மணி இந்த சித்தர் பாட்டை படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு, என்னடா பிசாசுன்னு எழுதியிருக்காங்க பெண்ணு அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது மரியாதை குறையும், பாரதி சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாரதி சொன்னான்னு நம்ம சொல்லலாமா, பாரதி சொன்னார்னு தானே சொல்லணும், ஆனால் அன்பு மிகுகிற பொழுது மரியாதை குறைந்துவிடும். எனவே காதல் எங்கே இருக்கிறதோ அங்கே மரியாதை குறைவாக இருக்கும், அங்கே கோபம் இருக்கும், அங்கே செல்லம் இருக்கும், செல்லத்திலே காதலும் இருக்கும். எனவே காதல் பிசாசே, காதல் பிசாசே அப்படின்னு ஒரு வரி எனக்கு தோணுச்சு. சரி நான் அதை எழுதி வச்சுக்கிட்டேன், மறந்தனால தான் போன கம்போசிங்க்கு எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரில. அவர் வந்து சொன்னார், நான் இங்கே நலமா நீ எங்கள் நலமா இதெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு வித்யாசார் முதல் நாளே சொல்லியிருந்தார். நான் இங்கே நலமா நீ எங்கள் நலமாலாம் இப்படி எழுதாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு, அப்போ நான் இங்கே நல்லா இருக்கேன் நீ எங்கள் நல்லா இருக்கேன் இப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாத கிடையிலையும் ஏதோ சௌக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ காதல் பிசாசே, காதல் பிசாசே, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை அப்படின்னு அடுத்த வரையும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன எழுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் வித்யாசாகர் முழுக்க திட்டி எழுதியிருக்கேன். இந்த பாடல் இப்போ வந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அது முழுக்க முழுக்க வித்யாசாகர் திட்டினவர்கள் தான். காதல் பிசாசே, காதல் பிசாசே, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, காதல் பிசாசே, காதல் பிசாசே, நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. அவஸ்தை வந்து வித்யாசாகர், தனிமைகள் பரவாயில்லை, அது நான் தனியாக இருக்கிறது. தவிப்புகள் பரவாயில்லை, எழுத முடியலங்கிற தவிப்பு. கணவெண்ணை கொத்தி தின்றால் பரவாயில்லை, இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லை, இது வரைக்கும் எழுதிட்டேன். மறாத நாள் விடிஞ்சது லிங்கசாமி ஃபோன் பண்ணார், பாட்டு எழுதிட்டீங்களான்னு. எழுதி வச்சுருக்கேன் சார், பட் அவருக்கு பிடிக்குமான்னு தெரில, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம், எப்படி எழுதுறதில்லன்னு முடிவாயிருச்சு. இப்போ லிங்கசாமி சொன்னார், எழுதுறதில்லன்னு முடிவாயிருச்சு, எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பகீர் இருந்துச்சு, என்னப்பா இவர் இருந்த ஒரே ஒரு கையும் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு, சரி எடுத்துகிட்டு போவோமேனு சொல்லிட்டு மெல்ல எடுத்துகிட்டு போகும்பொழுது 2 சக்கர வாகனத்தில் என்னுடைய நண்பரோடு நான் போயிட்டுருக்கும்போது, என்னப்பா கண்ணெல்லாம் செவந்திருக்கு, நைட்லாம் ஒரே பயங்கரமாக எழுதியிருக்க போல இருக்கு, பயங்கரமாக எழுதலப்பா, எழுதுனது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எழுதுனேன்னு கேட்டால், நான் சொன்னேன், காதல் பிசாசே, காதல் பிசாசே, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, காதல் பிசாசே, காதல் பிசாசே, நானும் அவஸ்தையும் பரவாயில்லை, கனவுகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, தனிமைகள் பரவாயில்லை, கனவெண்ணை கொத்தி தின்றால் பரவாயில்லை, இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லைன்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது ஒரு காரில் போய் டங்குன்னு போதனா, இப்படியே செத்துப்போனால் பரவாயில்லைன்னு அடுத்து வரையாதுங்க, ஏப்பா இது கூட நல்லா இருக்குப்பா சேர்த்துக்கப்பா அப்படின்ட்டான். இது இப்போ நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்கனாலும் அந்த பாட்டில் அந்த வரிகள்லாம் இருக்கும். இதோட எழுதிட்டு போய் இப்போ அவர் என்ன லிங்கசாமியும் சொல்லிட்டார், எழுதுறதுலன்னு முடிவாயிருச்சு, வாங்க பார்க்கலான் இருக்காரு. அதனால எழுதுறதுலன்னு முடிவாயிருச்சு. எனக்கு எழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, காரில் எழுந்து வண்டியில் மோதணும் ஒன்றே கீழே விழுந்தாச்சு. எழுந்து நான் வந்து எனக்கு காயம் பட்டிருக்கான்னு நான் பார்த்தேன். ஏன்னா கவிஞர் பாடல் எடுத்துகிட்டு வரும்பொழுது அடிபட்டார், அதனால் இன்றைக்கி கம்போசிங் இல்லை, இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நிச்சயமாக நினைத்தேன். எனக்கு எந்த காயம் பண்ணல, என் நண்பருக்கு மட்டும் காயம். உடனே சரி வேறு வழி இல்லை, எப்படியும் எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வித்யாசார்ட்ட கொடுத்தேன், லிங்கசாமிகிட்ட கொடுத்தேன். லிங்கசாமி ஒன்றும் இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னா, உடனே வித்யாசம் இப்படி வாங்கி பார்த்தாரு. அவர் ஏற்கனவே இடது கையில் வாங்கினவரில் இப்படி வாங்கி பார்த்தார், கிட்டவா அப்படின்னு கூப்பிட்டாரு. எனக்கு வந்து என்னென்னா, முதல் நாள் 3/4 நேரம் திட்டியிருக்கிறார், கிட்ட கூப்பிட்டோன்னே இது அரையதும் போகிறாரோங்கிற மாதிரி சின்ன பதட்டத்திலே நான் போகிறேன். நேற்று 1/4 மணி நேரம் நான் இப்படி உன்னை திட்டலனாக்கா, இவ்வளோ அற்புதமான ஒரு பாடலை நீ எழுதிட்டு வருவேன்னு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை வரல இப்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இப்படியெல்லாம் இருக்கலாம்னு எனக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு பாடல் தமிழில் அறச்சொற்கள் என்று இருக்கிறது, இந்த அறச்சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது.
இந்த வழக்கை எல்லாம் உடைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. இப்படியெல்லாம் போட்டு எழுதலாமா, இப்படியெல்லாம் எழுதினா என்னாகும் அப்படின்னு நான் யோசித்தேன். யோசித்ததன் விளைவாக நான் உனக்கு சில விஷயங்களை சொன்னேன். அதை நான் சொன்ன விதத்தில் கொஞ்சம் காத்திரமாகவும் தவறுதலாகவும் இருந்திருக்கலாமே தவிர, நான் சொன்னதில் உண்மை இருக்கிறது. நான் இனிமேல் இசையமைக்கக்கூடிய எல்லா திரைப்படத்திலும் உன் பாடல் இருக்கும் என்று அவர் சொன்னார். அதே மாதிரி அவருடைய எல்லா திரைப்படம் அதற்கு பிறகு அவர் வெளிவந்த எல்லா திரைப்படத்திலும் என்னுடைய பாடல் இடம்பெற்றது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்மை ஒருவர் திட்டுகிறார், நம்மை ஒருவர் கோபித்துக் கொள்கிறார், நம்மை ஒருவர் விமர்சிக்கிறார், நம்மை ஒருவர் அவமரியாதை செய்கிறார் என்றால், நான் அவரிடத்திலே தான் இனிமேல் அதீதமான அன்போடு இருக்க வேண்டும் என்பதை அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நிறைய வந்து சந்தர்ப்பங்களிலும் நிறைய ஆச்சரியங்களையும் தரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன சம்பவத்திலிருந்து தான் நான் அந்த ரெண்டாவது பாடலுக்கு பிறகு நான் ஏறக்குறைய 1300 பாடல்கள் இன்றைக்கு எழுதியிருக்கிறேன் என்றால், அதற்கு காரணம் வித்யாசாகர் தான். நான் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறி போயிருக்கிறதுக்கும் காரணம் வந்து வித்யாசாகர் என்று நான் சொல்வேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் நினைப்பதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி மற்றவர்களும் நமக்காக நினைக்கிறார்களே அதையும் செய்ய வேண்டும். அந்த செய்வதில் தான் நம்முடைய அன்பும் நம்மளுடைய வெளிப்பாடும் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான செய்திகளையெல்லாம் இன்றும் நிறைய சொல்லலாம் என்கிற எனக்கு ஆசை இருக்கிறது. இந்த வெற்றி அடைகிற பொழுது ஒரு சின்ன சின்ன பதட்டங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். நம்ம போய்கொண்டே இருக்கிற பொழுது இந்த பதட்டத்திலிருந்து நாம் கடந்து விட்டால் தேவலாம் என்கிற ஒரு மனநிலை இருக்கும். அதுவும் குறிப்பாக வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பதவியில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு சேர்மனாக, இன்றைக்கு கவர்னராக, இன்றைக்கு இருக்கக்கூடியவர் எல்லோருக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த காலத்திற்குள் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு தவிப்பு இருக்கிறது இல்லையா. இந்த தவிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த தவிப்பு தான் நம்மளை மறுபடியும் நல்ல விஷயத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறது. இப்படி தான் வந்து ஒரு தடவை ராஜாஜி வந்து தன்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரோட ரயில் பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார். ரயிலில் போயிட்டு இருக்கிறார். அந்த கூட வந்த ராஜாஜி உடன் வந்திருக்கக்கூடிய நண்பர் வந்து என்னென்னா ஒரு வழக்கறிஞர். சேலத்தில் பெரிய வழக்கறிஞர், என் அருகில் அமர்ந்திருந்த நண்பர் கூட சேலத்தில் இருக்கிறாருன்னு சொன்னார். அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் நண்பர் வந்து கையில் வந்து புதுசாக ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு. அந்த வாட்சினுடைய மதிப்பு வந்து 1.5 லட்சம் ரூபா அன்றைக்கு. அப்போ 1.5 லட்சம் ரூபானா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில், ராஜாஜி காலத்தில், இந்த வாட்சை கையில் வச்சுட்டு பேசிகிட்டே வராரு. கையை நீட்டி பேசிகிட்ருக்காரு. காரணம், ராஜாஜி இந்த வாட்ச் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும் அதுக்காக. அதே மாதிரி ராஜாஜி கேட்டுகிட்டே இருக்கிறார். இப்படி வேகமாக கையை ஆட்டி ஆட்டி அவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது வாட்சை அறுந்து ரயில் பெட்டிக்கு வெளியிலே விழுந்துருது. விழுந்தோடனே ராஜாஜி எந்த பதட்டமும் இல்லை, அவர் பாட்டுக்கு இருந்தார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே எல்லா உண்மைகளும் எல்லா சாதுரியங்களும் தெரிந்தவருங்கிறதுனால அவர் அமைதியாக இருக்கிறாரு. இந்த வழக்கறிஞர் நண்பர் நேரம், என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் ராஜாஜி, நீங்கள் இந்த உடனே இந்த செயினை நிறுத்து நிப்பாட்டி என்னுடைய வாட்சை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பதறார் அவர். ராஜாஜி 1, 2, 3, 4 எண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஏங்க, நான் பாட்டுக்கு என்னோடய வாட்சாக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் 1, 2, 3 எண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, எதுவுமே செய்யலை, ட்ரெயின் நிற்கலை, அடுத்த ஸ்டேஷனில் போய் நிற்கிது. 1, 2, 3 ராஜாஜி எண்ணிக்கொண்டே வருகிறார். அந்த தவிப்பு மிக்க வாட்சை தொலைத்த அந்த நண்பர் வந்து திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக்கிட்டே வர்றாரு. பதட்டம் அடைகிறாரு, கோபம் அடைகிறாரு, ராஜாஜியிடமே எரிச்சலை காட்டுறாரு. அவர் எதுவுமே பதட்டம் இல்லாமல் அமைதியாக வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டு, சார் இங்கேருந்து 18வது போஸ்ட் கம்பத்துக்கிட்ட ஒரு வாட்ச் எழுந்திருக்கு, அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழ்கிற பொழுது உங்களுக்கு தேவையானது பதட்டம் என்பது, உங்களுக்கு தேவையில்லாதது பதட்டம் என்பதை வந்து இந்த ராஜாஜியினுடைய இந்த சம்பவத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளுகிற பொழுது பதட்டம் என்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. அதற்காக நிதானமாகவே இருக்கலாமா அப்படின்னா, நிதானம் என்பது தேவையான இடங்களிலே இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக நிகழ்வுகளை எல்லாம் எதிர்த்து கோஷமிட வேண்டிய நேரத்தில் கோஷமிட வேண்டிய கோபமும் நமக்கு தேவைதான். இந்த கல்வியை, இந்த மக்களினுடைய அறியாமையை போக்குவதற்கான முயற்சிக்கு நாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் பணியாற்ற முடியும், எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய முடியும் என்பதையும் நோக்கியும் நாம் நகர வேண்டிய கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குறிப்பாக நண்பர் கருப்பையா அவர்களுக்கு நான் இந்த மேடையிலே நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவர் தான் தொடர்ச்சியாக என்னை இடத்துல தொடர்பு கொண்டிருந்தார். அதே மாதிரி சண்முக சுந்தரம் அவர்களையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸுடைய சேர்மன் குணசேகரன் அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னாக்க, இப்படியான ஒரு நிகழ்விலே என்னை பங்கெடுத்துக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, என்னையும் ஒரு ரொட்டேரியனாக வேண்டும் என்கிற ஒரு ஆசையை தூண்டியதற்காகவும் இந்த நிகழ்விலே நான் நன்றியோடு என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். என் குளம் என்று உனை தண்ணீரிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய்,
அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நான் என்று கூறு. நன்றி, வணக்கம்.